Hi friends, welcome back to Mutual Fund in Tamil. இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த பேராமீட்டர்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதும், அதே போல் உங்களுடைய ரிஸ்க் லெவலுக்கு ஏற்ற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இரண்டு விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம். இதற்கு வந்து நான் வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள் அடிப்படையில் இந்த பேராமீட்டர்கள் வைத்து எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் பேராமீட்டர் ஒரு ஃபண்டிற்கு அதனுடைய பெஞ்ச்மார்க்கிங் அகெயின்ஸ்டாக அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது ஆக்டிவ் ஃபண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஆக்டிவ் ஃபண்டுகளுக்கு வந்து பெஞ்ச்மார்க்கை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். அதுக்காக தான் ஃபண்ட் மேனேஜர்கள் முயற்சி செய்வாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு நம்ம எடுத்திருக்க ஃபண்டானது, அனலைஸ் பண்ண போகிற ஃபண்டானது செஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணமாக எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டோட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டோட பெஞ்ச்மார்க் வந்து எஸ்என்பி பிஎஸ்சி 100 டிஆர்ஐ அப்படிங்கிறது நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். அதுதான் அந்த ஃபண்டோடைய பெஞ்ச்மார்க். இப்போ இந்த ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஃபண்டோட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த பெஞ்ச்மார்க் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அடுத்து மூணாவது ரோவில் இந்த ஈக்விட்டி லார்ஜ் கேப் கேட்டகரியோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, இந்த மூணு விஷயங்களையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே இந்த ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் இந்த பெஞ்ச்மார்க் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, பெஞ்ச்மார்க்கை விட இது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு ஃபண்டிற்கு அந்த ஃபண்டோட கேட்டகரியை விட எப்படி செயல்பட்டுருக்கு, அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இதற்கு நம்ம இப்போ உதாரணமாக எடுத்துருக்கிறது வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டோடைய கடந்த கால ரிட்டர்ன்ஸ்களை நம்ம பார்க்குறோம். இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டோடைய பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி 50 டிஆர்ஐ. ஸோ இதே வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்டில் ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் காலத்தில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து எஸ்என்பி பிஎஸ்சி 100 டிஆர்ஐயோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோடைய எக்ஸாக்டான பெஞ்ச்மார்க் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம இது இந்த ஃபண்டுக்கு நம்ம இப்போ எதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, லார்ஜ் கேப் கேட்டகரி ஈக்விட்டி ஃபண்டுகளுடைய ரிட்டர்ன்ஸோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இந்த ஃபண்டுடைய ஃபேக்ட் ஷீட்டில் இந்த இரண்டு தகவல்களுமே இருக்கும். இந்த ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, பெஞ்ச்மார்க் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நம்ம பொதுவாக இந்த வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்டில் நம்ம கேட்டகரியோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்டு வந்து கேட்டகரியோடு நல்லா செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு குறிக்கிறது இந்த நம்ம ஆஸ் ஆன் 21 மே 2021 கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த 6 மாதம் அப்படிங்கிறது இந்த மே 2021 முன்பாக 6 மாதத்திற்கு இந்த ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதே மாதிரி மே 2021 ஒரு வருடத்துக்கு முன்பாக எத்தனை சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது குறிக்கும் இந்த ட்ரைலிங் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஃபண்டிற்கு பெஞ்ச்மார்க் அகேன்ஸ்டாகவும் பார்க்கணும், அதே போல் அந்த கேட்டகரி லார்ஜ் கேப்னால் லார்ஜ் கேப் கேட்டகரி, மிட் கேப் ஃபண்டுனா மிட் கேப் கேட்டகரியில் எப்படி செயல்பட்டுருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்டிவ் ஃபண்டுகள். ஆக்டிவ் ஃபண்டுகளோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்டுகளுக்கு ஆக்டிவ் ஃபண்டுகளை விட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட பிரதானமான நோக்கம் வந்து இண்டெக்ஸை ஒட்டிய வருமானம் கொடுப்பது தான். ஆக்டிவ் ஃபண்டுகளை போல் பெஞ்ச்மார்க்கை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதாக இருக்காது. ஸோ இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு எடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸோட பெஞ்ச்மார்க் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதை ஒட்டி இந்த ஃபண்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி சென்செக்ஸ் பிளானோட ரிட்டர்ன்ஸ். ஸோ அதோடைய பெஞ்ச்மார்க் எஸ்என்பி பிஎஸ்சி சென்செக்ஸ் டிஆர்ஐ, அதனுடைய ரிட்டர்ன்ஸையும் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இந்த இரண்டையும் வந்து எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். உதாரணமாக இந்த ஃபண்டானது ஒரு வருடத்தில் 64.69% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அந்த பெஞ்ச்மார்க் ஆனது 69.14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருடத்தில் 2 கேட்டகரி மற்றும் இந்த ஃபண்டானது 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதே போல் மேட்ச் ஆகுதா, அந்த ரிட்டர்ன்ஸ் ஆனது ஓரளவுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத தான் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பொறுத்தளவுக்கு பார்க்கணும். இண்டெக்ஸ் ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கும்போது ட்ராக்கிங் எரர் மற்றும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர் எக்ஸிட் லோட். இந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும்போது
ஒரு ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு ஒரு மாதம் செய்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக தான் கன்சிடர் பண்ணணும். உதாரணமாக ஒரு ஃபண்டிற்கு எக்ஸிட் லோடு வந்து 1%, அதாவது முதலீடு செய்து 365 நாட்கள் 12 மாதங்களுக்கு முன்பாக நம்ம வெளியெடுக்கிறோம், 10% மேலே யூனிட்டுகளை விற்கிறோம் அப்படின்னா 1% செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்னென்னா ஒரு ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த 365 நாட்கள் முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணமாக நீங்கள் ஜனவரி 2021 எஸ்ஐபி ஃபண்டில் முதலீடு செய்கிறீங்கன்னா அந்த ஜனவரி 2022 அந்த ஒரு மாதத்தில் செய்த யூனிட்டுகள் மட்டும்தான் அந்த 365 நாட்கள் முடிஞ்சதாக இருக்கும். ஸோ இதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்ப்பாங்க, அதை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ எக்ஸிட் லோடு என்ன, ஒரு திட்டத்துக்கு முதலீடு செய்யும் போது அந்த எக்ஸிட் லோடு எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள், ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது என்ன எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்து பார்க்க வேண்டிய பேராமீட்டர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்பொழுதுமே குறைவாக இருக்கக்கூடிய திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஃபண்டு நல்லாக ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கணும், அதே சமயத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம வந்து டைரக்ட் திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும். ரெகுலர் திட்டங்களில் கமிஷன் அதிகமாக இருப்பதனால அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். டைரக்ட் திட்டங்களை எப்பொழுதுமே தேர்ந்தெடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டர் வந்து ரிஸ்க் மெஷர்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர்கள். இந்த இது வந்து ஆல்ஃபா, பீட்டா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மற்றும் ஷார்ப் ரேஷியோங்கிற 4 பேராமீட்டர்கள் அடிப்படையில் நம்ம இதை வந்து பார்க்கணும். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களுக்கு புதிதாக வருபவர்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக புரியாத மாதிரி இருக்கலாம், பட் எனக்கு புரியலை கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி யாரும் தவிர்க்க வேண்டாம். இது கண்டிப்பாக பார்க்க பழகிக்கோங்க. இது எளிமையாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த இதில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வேல்யூஸே புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, இது வந்து ஒரு வரைபடம் மூலமாக ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கும்போது ஹை ரிட்டர்ன்ஸ் உள்ள ஃபண்டுகளை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். பட் ஒரு ஃபண்டுடைய ரிட்டர்ன்ஸை மட்டுமே பார்க்காம ஒரு ஃபண்டு கடந்து வந்த பாதை என்ன, தொடர்ந்து நன்றாக நிலைத்து செயல்பட்டுருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக செயல்பட்டுருக்கா, அது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்து அதற்கு பின்பு முதலீடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. ஒரு ஃபண்டிற்கு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது ஹை ஆல்ஃபா, அதே போல் பீட்டா வந்து கம்மியாக இருக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கணும், ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். இது என்னென்ன அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒரு ஃபண்டு தன்னுடைய பெஞ்ச்மார்க்கை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவது ஹை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா அப்படிங்கிறது வாலட்டைல் அல்லது ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபண்டு வந்து ஏற்ற இறக்கம் வந்து கம்மியாக இருக்கணும். அதே போல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டு தான் கொடுக்கின்ற ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஃப்யூச்சரில் எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகி போகலாம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஃபண்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் மற்றும் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க், இந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே வந்து ஒரு ஃபண்டிற்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கணும், அதே சமயத்தில் ரிஸ்க் குறைவாக இருக்கணும், அதை தான் வந்து ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ இதே தகவல்கள் வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயோ அல்லது வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்லேயோ இருக்கும், பட் இந்த ஒரு தகவல் மட்டும் நீங்கள் மார்னிங் ஸ்டார் வெப்சைட்டில் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த தகவல்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கும், பட் அதுலேருந்து கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடம் மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த தகவல்கள் டேட்டாஸ் புரியலைன்னா கூட இந்த வரைபடம் மூலமாக இந்த ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள், அதன் மூலம் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நம்ம பார்க்குறது டிஎஸ்பி மிட்கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தோட கடந்த 3 வருட கால செயல்பாட்டின் அடிப்படையில் நான் ரிஸ்க் அண்ட் ரேட்டிங் அப்படிங்கிற அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதிலிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியோட வேல்யூஸ் எவ்வளோ, இந்த ஃபண்டுடைய வேல்யூஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இன்னும் இந்த ஃபண்டுடைய ரிஸ்க் என்ன, லோவா ஆவரேஜா ஹையா, அதே போல் ரிட்டர்ன்ஸோட கிராஃபும் இருக்கும், லோவாக ஆவரேஜாக ஹையான்னு. ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு கன்க்ளூஷன், நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்கள் உதாரணமாக ஒரே கேட்டகரியை இருக்கக்கூடிய 2-3 ஃபண்டுகளை எடுத்து நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். மிட்கேப்னா ஒரு மிட்கேப்பில் ஒரு 4-5 ஃபண்டுகளை எடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போதே ஃபண்ட் நேம் மார்னிங் ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டுகளோட லிங்க் வரும், நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஃபண்டுகளில் எது ரிஸ்க் குறைவாக இருக்குது எது ரிஸ்க் அதிகமாக இருக்குங்கிறது புரியும். வெறுமனை ரிட்டர்ன்ஸை மட்டுமே பார்த்து முதலீடு செய்யாமல்
இந்த வகையான தகவல்களையும் பார்த்து அதற்கு பிறகு நல்ல ஃபண்டில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதுதான் நன்மை அளிக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சாரி, இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதோடைய இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது திட்டங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ரிஸ்க் லெவலை பேஸ் பண்ணி வேறு வேறு திட்டங்கள், ஈக்விட்டி திட்டங்களில் எதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லோ ரிஸ்க் உடையவங்க லார்ஜ் கேப் திட்டங்கள்லையும், அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க பியூர் மிட் கேப் மற்றும் பியூர் ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் தேர்ந்தெடுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.